ஒரு தடவை ஒரு கால் பந்து இறைவன் கிட்ட போய் முறையிட்டதான் இறைவா நானும் புல்லாங்குழலும் காற்றை மையமா வச்சுதான் இயங்குறோம் ஆனா எல்லாரும் புல்லாங்குழல தங்களுடைய உதட்டோட வச்சு கொஞ்சுறாங்க என்னைய மட்டும் எல்லாரும் எட்டி எட்டி உதைக்கிறாங்க நாங்க ரெண்டு பேரும் உம்முடைய படைப்பு தானே இறைவா ஏன் இந்த பாகுபாடு வஞ்சனைன்னு ஆதங்கத்தோட கேட்டுச்சான் உடனே இறைவன் சொன்னாராம் நீ சொல்றது உண்மைதான் நீயும் புல்லாங்குழலும் காற்றை மையமா வச்சுதான் இயங்குறீங்க புல்லாங்குழல் தான் உள்வாங்கும் காற்ற அழகிய இசையா உடனே பிறருக்கு கொடுத்துருது அதனாலதான் அதுக்கு அவ்வளவு மதிப்பு ஆனா நீயும் உள்வாங்கும் காற்ற யாருக்கும் கொடுக்காம உனக்குள்ளேயே வச்சுக்கிற அதனாலதான் எல்லாரும் உன்னைய எட்டி எட்டி உதைக்கிறாங்க நாம எப்படிங்க இருக்கிறோம் கால்பந்து மாதிரி இருக்கோமா அல்லது புல்லாங்குழல் மாதிரி இருக்கிறோமா நமக்குள்ள அறிவு செல்வம் பொருட்கள் இதெல்லாத்தையும் மற்றவங்களுக்கு வாரி வழங்கி அதனால நாமும் சந்தோஷப்பட்டு மத்தவங்களையும் சந்தோஷப்படுத்துறோமா இப்படி நாம இருந்தோம்னா நமக்கு ஒரு தனி மதிப்பு தான் மரியாதை தான் அல்லது நம்ம கால்பந்து மாதிரி எல்லாத்தையும் எனக்கு எனக்குன்னு நமக்குள்ளேயே வச்சுக்கிட்டு சுயநலமா வாழ்ந்துகிட்டு இருக்கோமா இப்படிப்பட்ட வாழ்க்கையில மகிழ்ச்சி இல்ல சமாதானம் இல்ல மத்தவங்க நம்மள மதிக்கவும் மாட்டாங்க வாரி இறைத்தும் விருத்தி அடைவாரும் உண்டு அதிகமாய் பிசினித்தனம் பண்ணியும் வறுமையடைவாரும் உண்டு குணமுள்ள ஆத்துமா செழிக்கும் எவன் தண்ணீர் பாய்ச்சுகிறானோ அவனுக்கு தண்ணீர் பாய்ச்சப்படும் அப்படின்னு பசுத்த வேதாகமும் சொல்லுது அது மட்டும் இல்ல நன்மை செய்யவும் தான தர்மம் பண்ணவும் மறவாதிருங்கள் இப்படிப்பட்ட பலிகளின் மேல் தேவன் இருக்கிறார் அப்படின்னு வாசிக்கிறோம் அதனால நம்ம கிட்ட இருக்கிறத மத்தவங்களுக்கு கொடுத்து மகிழ்ச்சியா வாழ்வோம் தேவனை பிரியப்படுத்துவோம்